வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்கா காமெடி. நான் ஒரு ஹோஸ்ட் அண்ட் எல்லாருக்கு மத்திய தெரிஞ்சு நினைக்கிறேன். நம்ம பைரஸ் ஆஃப் கேரிபியன் 6 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ பைரஸ் ஆஃப் கேரிபியன் அந்த ஃப்ரான்ச்சைஸ்க்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ அந்த படம் ஹிட் ஆனதுக்கான முக்கியமான காரணம் நம்ம ஜானி டப்போட ஜாக் ஸ்பாரோ வேற லெவல் ஆக்டிங் கொடுத்துருப்பாரு. அவருக்குமே தனியாக ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைரஸ் ஆஃப் கேரிபியன் 6 வந்து அனௌன்ஸ் செஞ்சது அப்புறம் ஃபேன்ஸ் வந்து உண்மையிலே சூப்பராக ஹாப்பி ஆயிட்டாங்க. பிகாஸ் திருப்பி நம்ம ஜாக் ஸ்பாரோ வந்து பார்க்க போறோம் சொல்லி. பட் நம்ம டிஸ்னி வந்து பார்த்தீங்கன்னா வாயில ஸ்வீட் வச்சு வெடி அடியில் வச்சுட்டாங்க. பிகாஸ் அந்த பைரஸ் ஆஃப் கேரிபியன் 6 வந்து சின்ன சாஃப்ட் ரீபூட் பண்ணோம். அதையும் தாண்டி நம்ம ஜாக் ஸ்பாரோ இப்போதைக்கு அந்த படத்துல இல்ல. சோ ஜானி டெப் வந்து திருப்பி ஜாக் ஸ்பாரோ வர மாட்டாருன்னு சொல்லி கன்ஃபர்மேஷனே வந்துருச்சு. இப்போதைக்கு ஒரு ரூமரா சுத்திட்டு பட் கூடிய சீக்கிரம் கன்ஃபர்மேஷன் வந்துரும் நினைக்கிறேன். சோ பைரஸ் ஆஃப் கரீபியன் 6 ஓட பிளாட் என்னவா இருக்கும், அதையும் தாண்டி இந்த ஜாக் ஸ்பாரோக்கு பதிலா வேற யாரை வந்து போட போறாங்க சொல்லி இப்போதைக்கு ஒரு ரூமர் வந்திருக்கு. சோ இத பத்தின ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் அவன் மேபி சின்ன டீசர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நாம இன்ஸ்டாகிராம்ல போட்டுருக்கேன். யாராவது என்ன ஃபாலோ பண்ணலாம் மறக்காம எங்க போய் ஃபாலோ பண்ணுங்க. இப்போதைக்கு அதோட ஃபுல் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ சாப்பிட முன்னாடி மறக்காம கேப்டன் ஜாக் ஸ்பாரோ ஃபேன்ஸ் எல்லாமே கீழே அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. பாப்போம் எத்தனை கேப்டன் ஜாக் ஸ்பாரோ ஃபேன்ஸ் வந்து இருக்கீங்க சொல்லி. கண்டிப்பா நிறைய பேர் இருப்பீங்க நினைக்கிறேன். எவ்வளவு ட்ரிக்ஸா லைக் சாங் இது இருக்கு. சரி ஓகே, இப்போதைக்கு பைரஸ் ஆஃப் கேரிபியன் 6 பத்தி பேசணும்னா இந்த படம் வந்து பைரஸ் ஆஃப் கேரிபியன் 5 ஓட கண்டினியூஷனா இருக்க போறது இல்லையா? சோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வில்லோட அப்பா இமெண்ட் அட்வென்ச்சர் சொன்ன அந்த வில்லன் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி ரிட்டர்ன் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ அதோட கண்டினியூஷனா பைரஸ் ஆஃப் கேரிபியன் 6 தான் மெயின் வில்லனா இருக்க போறதா சின்ன ஒரு ரூமர் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருந்துச்சு. இப்போதைக்கு அது வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டு பைரஸ் ஆஃப் கேரிபியன் 6 ஆர் பாசிபிலி பைரட்ஸ் சொல்லி ஜஸ்ட் அந்த நேம் பாத்தீங்கன்னா மாத்துறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களாம். சோ பைரட்ஸ் 6 ஒரு புது வகையான வில்லன் மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஒரு சின்ன சாஃப்ட் ரீபூட்டுக்குள்ள இந்த படம் வந்து போக போதாம். ஸோ சாஃப்ட் ரீபூட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்பின் ஆஃப் மாதிரின்னு சொல்ல முடியும். சரி ஸ்பின் ஆஃப்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வெல் இப்போ லேட்டஸ்ட்டாக ஹாப்ஸ் அண்ட் ஷா படம் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேம் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் அதே ஃப்ரான்ச்சைஸ் தான். பட் அதுலேருந்து தனியாக டிஃப்ரெண்ட்டான இன்னொரு கதை, டிஃப்ரெண்ட்டான இன்னொரு ஆக்டர்ஸ், கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வில்லன்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி செப்பரேட்டாக இன்னொரு பிரான்ச் மாதிரி. ஸோ அந்த வகையில் பைரஸ் ஆஃப் கரீபியன் அந்த யூனிவர்ஸ்குள்ளேயே செப்பரேட்டாக இன்னொரு ஃப்ரான்ச்சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ண ட்ரை பண்ண போகிறாங்க. இதுக்கு பேர் தான் சாஃப்ட் ரீபூட். ஃபுல் ப்ளோன் ரீபூட்னு சொல்லும்போது வெல் நம்ம ஸ்பைடர்மேன் அமேசிங் ஸ்பைடர்மேனும் ஹோம் கமிங் படம்னு சொல்ல முடியும். கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஆக்டர்ஸ், கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு நம்ம பைரட்ஸ் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ரா சாஃப்ட் ரீபூட்டுக்குள்ள வந்து போகுது. அதையும் தாண்டி சாஃப்ட் ரீபூட்னு சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம ஜானி டெப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாக் ஸ்பாரோவாக ரிட்டர்ன் ஆக போறது இல்ல. முக்கியமா எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து சாஃப்ட் ரீபூட்டுக்குள்ள போறதுக்கான காரணமே நம்ம ஜானி டெப் சொல்லலாம். பிகாஸ் அவரோட ரியல் லைஃப் நம்ம ஜானி டெப்பும் ஆம்பர் ஹர்ட் ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன சண்டை வந்துச்சு ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ இந்த சண்டை மூலியமா அவர் மேலே ஏகப்பட்ட வழக்கு நிறைய கெட்ட பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிடாரு. ஸோ நம்ம டிஸ்னி கெட்ட பேர் வாங்கினா எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய ஆக்டர் இருக்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஃபயர் பண்ணாமல் மொத்த ஃப்ரான்ச்சைஸையும் கட் பண்ணிட்டு டிஃப்ரெண்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு புது ஃப்ரான்ச்சைஸ் வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இதை பற்றி விழாவே நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், டைம் தான் மறக்காம செக் பண்ணி பாருங்க. பட் இப்போதைக்கு அந்த கூத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்னி இப்படி பிளான் பண்ணிட்டு அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்ட அப்புறம் நம்ம ஜானி டெப் அந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டாரு. ஸோ ஆம்பர் ஹர்ட் சொன்ன எல்லா குற்றச்சாட்டுகளும் இப்போதைக்கு பொய்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிருபமாக ஆயிடுச்சு. நம்ம கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவும் போட்டாங்க, ஜானி டெப்பை நல்லவர்னு பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம டிஸ்னியால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஜானி டெப் வாங்கின கெட்ட பேர் கெட்ட பேராகவே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதே மாதிரி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெரிமி ரன்னருக்கும் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அது எப்படி முடிய போதுன்னு தெரியல. நம்ம மார்வல் ஸ்டுடியோஸில் பாசிபிளாக நம்ம ஜெரிமி ரன்னர் ஐ மீன் ஹாக்கியை பார்த்தீங்கன்னா ரீசஸ் பண்ண போகிறது ஒரு பேச்சு வந்து போயிட்டுருக்கேன், பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு ஜானி டெப் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் ஜாக் ஸ்பாரோவாக ரிட்டர்ன் ஆக போகிறது இல்லையா? ஸோ பைரட் 6 வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அதையும் தாண்டி பைரட் 6 ஸ்பெஷலாக நம்ம டெட்புலோட ரைட்டர்ஸை பார்த்தீங்கன்னா உள்ள கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் டெட்புல் ரைட்டர்ஸ் அது வேணாம் சொல்லி அப்படியே ஜாம்பி லேண்ட் 2 பார்த்தீங்கன்னா எழுத போயிட்டாங்களா. ஸோ பாசிபிளி திருப்பி பைரட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டெட்புல் ரைட்டர்ஸ் உள்ள வந்தால் நல்லா தான் இருக்கும், பொறுத்து வந்து பார்ப்போம் எப்படி வராங்களா இல்லையான்னு சொல்லி. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க சமயத்தில் நிறைய பேர் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நான் பைரஸ் ஆஃப் கரீபியன் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ப்ளஸ் முக்கவாசி பேர் அந்த பைரஸ் ஆஃப் கரீபியன் பார்த்ததுக்கான காரணமே நம்ம ஜானி டெப் தான். ஸோ இப்போதைக்கு அவரே இல்லை நான் எதுக்குலாம் பணம் பார்க்கணும்னு சொல்லி கேட்டிருக்கேன். அவங்களோட அந்த எரியிற நெருப்பில் என்ன உத்தர விதமாக நம்ம ஜாக் ஸ்பாரோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரீகேஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ இந்த படம் வந்து ஒரு சாஃப்ட் ரிப்போர்ட்டாக இருக்க சமயத்தில் அந்த பைரஸ் ஆஃப் கரீபியன் ஜாக் ஸ்பாரோட இடத்துல இன்னொரு ஃபீமேல் லீடை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வர போகிறாங்க. ஸோ பைரட் ரெட் அப்படின்னு சொல்லி, அதாவது கேப்டன் பைரட் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு ஃபீமேல் லீட், எக்ஸாக்ட்லி நம்ம கேப்டன் ஜாக் ஸ்பாரோ மாதிரி ஒரு கேரக்டர் தானா. ஸோ பட் இப்போ வந்து அந்த ஜெண்டர் ஸ்வாப் பண்ணியிருக்காங்க, ஒரு ஃபீமேல் லீடாக பார்த்தீங்கன்னா உள்ள கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது எந்த வகையில் நம்ம ஃபேன்ஸ்குள்ளே போய் ரீச் ஆக போகுதுன்னு தெரியல. ஐ மீன் அந்த ஜானி டெப்போட அந்த சாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாக் ஸ்பாரோ ஜானி டெப் வந்து அந்த ஜாக் ஸ்பாரோ பார்த்தீங்கன்னா வாழ்ந்திருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து ஈடுகட்ட கண்டிப்பாக முடியாது. ஸோ அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரீகேஸ்ட்டும் பண்ண முடியாது, நம்ம டிஸ்னிக்கும் தெரியும். ஸோ தெரிஞ்சுக்கிட்டே எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக புரியல. ஐ மீன் திங்க் பண்ணி பாருங்கள், நம்ம ஜானி டெப் ஆர் பாசிபிளி டோனி ஸ்டார்க்கை ரீகேஸ்ட் பண்ண போகிறதா சொன்னால் எத்தனை பேர் வந்து சம காண்டாவீங்க?
இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நிலமெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ பைரட் ட்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் ஒரு டிஃப்ரெண்ட் லீடாக இருந்தால் கூட ஓகே, பட் ரீகாஸ்டிங் சொல்லி அனுபவம் பார்த்தும்போது அது பெருசாக யாராலையும் பார்த்தீங்கன்னா அக்செப்டும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் படம் பார்க்கும்போது அந்த மன்ன நிலமையில் போனாங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஜானி டப் தானே கெத்து இவங்க வெத்துன்னு சொல்லி பேசுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. ஸோ முக்கியமாக எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக டிஸ்னி வந்து இந்த மாதிரி பைரட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீபூட் பண்ணாமலே இருந்திருக்கலாம், பட் பண்ணிடலாம் பண்ணாங்க. கம்ப்ளீட்டாக இன்னொரு ஸ்டோரி சொல்கிற போடுறத விட்டுட்டு எதுக்கு எப்படி மாதிரி போட்டு குழப்பறாங்கன்னு தெரியல. ஸோ ஏன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கேப்டன் ஜாக் ஸ்பாரோ வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? பைரேட்டட்னு ஒருத்தவங்க உள்ள கொண்டு வந்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்கான்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி, இப்போதைக்கு பிளாட் டீடைல்ஸ் கிட்ட போகணும்னா அந்த பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் அந்த பேரை தவிர்த்து பைரட்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா பேர் வைக்க போகிறாங்களாம். ஸோ இது வந்து ஜென்ரலாக ரொம்பவே ஜெனரிக்காக இருக்க போது பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி இந்த மாதிரி பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் அந்த யூனிவர்ஸ்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் வர அந்த காரணத்தினால பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் ஃபைவ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் கூட வந்து கிக் ஆஃப் ஆகலாம். ஐ மீன் சின்னதாக சாஃப்ட் ரிபோர்ட்னு சொல்லி அந்த படத்தோட எண்டில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு புது கேரக்டர் லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் கொடுக்கலாம். இதுதான் வந்து இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி கம்ப்ளீட்டாக விட்டுட்டாங்கன்னா சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாத்தோட அந்த பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் அந்த சீரிஸ் வந்து முடிஞ்ச மாதிரி இருக்கும். இந்த பைரட்ஸ் படத்தில் நம்ம கரீனா வந்து ரிட்டர்ன் ஆக போகிறத ஒரு பேச்சு வந்து போயிட்டுருக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலிசபெத் ரோலில் வந்து கரீனா வந்து இருப்பாங்கன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்லி ஒரு நியூ கேஸ்ட் ப்ளஸ் ஒரு புது கேப்டன். ஸோ கேப்டன் சொல்லி கூட மாட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் எந்த மாதிரி பண்ண போகிறாங்கன்னு சொல்லி. ஸோ உங்களோட தாட்ஸ் உங்களோட வீச மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் ரீபூட் பண்ணது நல்லதா கெட்டதா? நம்ம ஜாண்டி டப் தான் அஃப்கோர்ஸ் எல்லாருமே ஜாக் ஸ்பாரோ சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பட் இந்த பைரேட்டட் வந்து எப்படி இருக்க போறாங்கன்னு நம்ம பொறுத்து வந்து பார்த்தா மட்டும் தான் தெரியும். ஸோ யா உங்களுக்கு இதை எப்படி பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணி நான் தெரியும். ஹேவ் ஃபன் கைஸ், வரட்டேன்.